வெல்கம் டு ஐராக் சின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்ப என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நீயா நானா ட்ரோல் தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். உங்க கேங்கோட குரூப்போட பேர் என்ன? ஐயோ வேணா. ஓ பாய்ஸ் கேங். கேங் ஐயோ இருக்கு, வாய்ப்பு இருக்கு. கெட்ட பசங்க, கெட்ட பையன் சார். இந்த பல்சாமி கெட்ட பசங்க. நினைக்கிறீங்க பேபி. ஒரு நாள் தான் பேபியா? மாமா குட்டி, மாமு குட்டி. ஒரு நாள் மூவி போறது, ஹோட்டல் போறது, ஒரு நாள் தான் மீட் பண்றதுனால ஒரு நாள் தானே பேபி. ஓ, இத வச்சுதான் வச்சுட்டாங்களா? இப்ப மாத்திருப்பாங்களா? இருக்கு ஒரு காரணம் இருக்கும்ல, இந்த குரூப்புக்கு பிடிச்சா குரங்காயிருவானுங்க அவங்களா? வாழ்க்கை கொடுப்பாங்க. கத்தியா? காய்கறி வெட்டமா? ஏ அப்பா, புருஷா? நடந்துட்டு இருக்குறாங்க. ஆமா. இது மெச்சூரா இருக்கு. தம்பி, ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்தாங்க, பத்திரத்தை மாத்தி எழுதுவோம். இதுல ஐடியா ஊ போட்டு ஆரம்பியா? கணவரை எல்லா வாரமும் அனுப்ப முடியாது, ஒரு வாரம் விட்டு அனுப்ப அனுமதிக்கிறேன். சண்டே மட்டும் எவ்ரி சண்டே ஓகே பண்ணிக்கலாம். அப்படிலாம் பேச முடியாது தம்பி. சொல்லவே மாட்டேங்கிறது. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் போச்சு போச்சு போச்சு. இப்படி சொல்ல எல்லாம் அடி வாங்க.
கடைக்கு போயிருப்பாரு பாட்டில் தான் வாங்கி போயிருப்பாரு சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா இது கொஞ்சம் டூ மச் தான், ஏன்னா ஒரு கனவுல வந்தத வந்து வச்சுக்கிட்டு அவரு சும்மா ஜாலியா எப்படி இருக்கான்னு கேக்குறதுல என்ன இது ரியாலிட்டியில ஏதாவது ஒரு பொண்ணு அவங்க ஃப்ரெண்டை பத்தி கேட்டு அதுக்கு சண்டை போடுறது கூட ஓகேங்களாம். கனவுல வந்த பொண்ணை கேட்டதுக்கு அவரு சொல்லல, அதுதான் ஒருவேளை அவர் வாயில என்ன வருதுன்னு பாக்கிறதுக்காக செக் பண்றது கூட இருக்கலாமே, வாண்டடா. அதனாலதான் அவர் பயப்படுறாருன்னு நினைக்கிறேன், ஏதாவது பேசினா ஏதாவது பிரச்சனை வந்துடும், சண்டை வந்துருமோ அப்படின்னு அதை விலகிக்காரு. அதனாலதான் அவர் பேசுறதே இல்ல போல. அதுவும் இல்லாம மூணே வார்த்தை தான் ஒரு நாள் ஃபுல்லா பேசுறதுதான். அதான் எனக்கு தெரிஞ்சு காலைல சாப்பாடு மதியான சாப்பாடு கஷ்டம் உண்மையாவே, அவ்வளவுதான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் அந்த ஹனிமூன் போறது வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு எட்டு பேர் அதான் 23 வயசுல கல்யாணம் பண்ணலாம். 23 வயசுல நான் எப்படி இருந்தேன், ஃப்ரெண்ட்ஸோட தான் சுத்திட்டு இருந்தேன் 23 வயசுல. அந்த வயசுல அப்ப ஃப்ரெண்டு கூட தான் இருக்கணும், கல்யாணம் பண்ணா அப்படிதான் இருக்கும், அது ஒண்ணும் பண்ண முடியாது. அது ஆமா, இவங்க அதுக்கப்புறம் தனியா போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட வேணா வேற எங்கயா டூர் மாதிரி போயிட்டு வரலாம். ஒண்ணு அவங்க என்ன பண்ணிருக்கணும், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணு அவங்களோட கப்பலா வந்திருக்கணும், இல்ல அவங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கணும். மேரேஜ் ஆகி அவங்களும் அவங்க ஒய்ஃப கூட்டு வந்திருக்கலாம், இவங்க அவங்க ஒய்ஃப கூட்டு வந்து ஏதாவது பார்க் இருக்கு எங்கேயாவது சேர்ந்து அப்படி போறது கூட நல்லாதான் இருக்கும். இவங்களை கூட்டுட்டு சுத்தினா அது தப்பா, அது பாக்குறதுக்கே தப்பா தெரியும், அது நல்லாவும் இருக்காது. வந்தவங்க எல்லாம் கல்யாணம் ஆகாதவங்க, ஆமா அன்மேரிட் வந்தவங்க எல்லாம் அப்ப அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி, அது அவங்களோட சிச்சுவேஷன் கஷ்டமா இருக்கும்.
இதே பசங்க அப்படி இருந்துச்சுன்னா ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க, பொண்ணுங்களுக்கு வந்தா கஷ்டம் தானே. ஆமா நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.